வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் எடுத்துக்காட்டு 9 இல் 13 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டகரல் 0 to π/2 ரூட் ஆஃப் டேனெக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் காட்டெக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், இதனுடைய தொகையீட்டு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருந்ததை நம்ம ஐன்னு எடுத்துக்கிட்டோம், அதனால் எண்க சரியா. இதை ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, I ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/2 டேனை நம்ம எப்படி எழுதலாம், சைன் பை காஸ்னு எழுதலாமா? அப்போது சைன் எக்ஸு பை காஸ் எக்ஸு, டேனை சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னு எழுதலாம். இங்கே ரூட் இருக்குது, அப்போ ரெண்டுக்குமே ரூட் தனித்தனியாக போட்டுக்கோங்க ரூட்ஸ் சரியா. ப்ளஸ் அதே மாதிரி தான் காட்டு, காட்டை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் எக்ஸு பை சைன் எக்ஸ்னு எழுதலாம். ரூட் இருக்குதுனால ரெண்டுக்குமே ரூட் போட்டுக்குங்க சரியா. இன்டூ டிஎக்ஸ், இந்த டிஎக்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/2 குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். என்ன செய்யலாம், ரூட் காஸ் எக்ஸையும் ரூட் சைன் எக்ஸையும் பெருக்கிறோம். அப்போ ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் சரியா. இங்கே ரூட் இருக்குது, இங்கே ரூட், அப்போ உள்ளே இருக்க நம்பர் பெருக்கலாம். ஒரு தடவை ரூட் போட்டு பெருக்கல் எழுதிட்டா போதும். இப்போ பாருங்கள், குறுக்க பெருக்க போகிறோம், ரூட் சைன் எக்ஸையும் ரூட் சைன் எக்ஸை பெருக்குனா ரூட்டு கேன்சல் ஆகி என்ன வந்துடும், சைன் எக்ஸ் வந்துடும். அதாவது ரூட் சைன் எக்ஸையும் ரூட் சைன் எக்ஸையும் பெருக்குனா ரூட் ஆஃப் சைன் எக்ஸு அடுக்கு 2, இந்த ஸ்கொயர் அந்த ரூட்டு கேன்சல் சைன் எக்ஸ் மட்டும் வரும். ப்ளஸ் அதே மாதிரி தான் இதுவும், ரூட் காஸ் எக்ஸையும் ரூட் காஸ் எக்ஸை பெருக்குனா ரூட் கேன்சல் என்ன வந்துடும், காஸ் எக்ஸ் மட்டும் வந்துடும். இன்டூ டிஎக்ஸு சரியா. இந்த இடத்துல ஒரு சின்ன இது, இந்த கணக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் சின்ன சின்ன பிரதிகள் முறையை நம்ம பயன்படுத்திகிட்டே இருப்போம் சரியா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு √2/√2 கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது √2 கொண்டு பெருக்கி √2 கொண்டு வகுக்க போகிறோம். ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது அதனால். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த ரூட் அப்படியே இருக்கட்டும், இன்டகரல் 0 to π/2 இந்த √2 பகுதியில் தானே இருக்குது, இங்கே பகுதியில் என்ன இருக்குது இது கூட சேர்த்து எழுத போகிறோம். இங்கேயும் ரூட் இருக்குது, இங்கேயும் ரூட் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நம்பரை பெருக்கலாம், இந்த ரெண்டையும் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸை பெருக்கலாம். எப்படி வரும் பாருங்கள், சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × காஸ் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் புரியுதா பாருங்கள், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் ரூட். அப்போ உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம பெருக்கிட்டா போதும். அப்போ 2 × காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் சரியா, இன்டூ டிஎக்ஸு இன்டூ டிஎக்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/2 வெளியில் √2 இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு பை, இதில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வர போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு 1 கூட்டி ஒரு 1 மைனஸ் பண்ண போகிறோம், ஒரு 1 கூட்டி ஒரு 1 மைனஸ் பண்ண போகிறோம். மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை, ப்ளஸ் 2 காஸ் எக்ஸு சைன் எக்ஸு இன்டூ டிஎக்ஸு சரியா. இந்த இடத்துல ஒரு 1 கூட்டி ஒரு 1 மைனஸ் பண்ணியிருக்கோம், அவங்க மதிப்பு மாறாது. ஈக்குவல் டு இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், ஈக்குவல் டு √2 இன்டகரல் 0 to π/2 தொகுதியில் எந்த மாற்றம் இல்லை, சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு பை, இந்த 1 அப்படியே இருக்கட்டும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே, இந்த 1 அப்படியே இருக்கட்டும் மைனஸ் ஆஃப். இந்த 1க்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம்னா, இதில் காசும் சைனும் இருக்குது. அப்போ காசும் சைன் இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அதோட மதிப்பு 1. அப்போ இந்த 1க்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு மாற்றிக்கலாம். இது நம்ம அப்படியே எழுதிக்கலாம் பாருங்கள், ப்ளஸ் 2 காஸ் எக்ஸு இன்டூ சைன் எக்ஸு. இந்த இடத்துல இது வந்து இந்த இடத்துல ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும் சரியா, இன்டூ சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸு. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு, ஈக்குவல் டு √2 இன்டூ 0 to π/2 தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை, சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த இடத்துல பாருங்கள் 1 மைனஸ். இப்போ பாருங்கள், இது எல்லாத்துக்கும் என்ன பொதுவாக இருக்குது, மைனஸ் பொதுவாக இருக்குது, அது அப்படி. இப்போ பாருங்க, இதுக்கும் நம்ம மைனஸை பொதுவாக எடுக்க போகிறோம். அப்போ எப்படி மாறும் பாருங்கள், சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு, இது ப்ளஸில் இருக்குது, நம்ம இது கூட இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சேர்த்து எழுத போகிறோம். அப்போ மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ மைனஸை பொதுவாக எடுத்தோம்னா என்ன ஆகும், மைனஸ் இருக்கிறோம் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் இருக்கிறோம் மைனஸ் ஆகும். இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் மைனஸ் 2 காஸ் எக்ஸு இன்டூ சைன் எக்ஸு சரியா, இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு
ரூட் ரெண்டு இன்ட்டு ஜீரோலேருந்து பை பை இரண்டு, தொகுதியில் எந்த மாற்றம் இல்லை, சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் ஒன்று மை. இது பாருங்கள், இது ஒரு ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏ பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், சைன் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர். வேணா நீங்கள் வேணா இது பண்ணி பாருங்கள், விரிவு பண்ணி பாருங்கள், ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பிக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி, கரெக்டாக வந்துருச்சா? அப்போ இதை இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம மாற்றிட்டோம், இன்டூ டிஎக்ஸ், அவ்வளோதான். இப்போ ஒரு சின்ன பிரதிடல் முறையை பயன்படுத்தினோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா சைன் எக்ஸு காஸ் எக்ஸு, அதை நம்ம டீன்னு எடுக்க போகிறோம். டி ஈக்குவல் டு சைன் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸு எண்க, நம்மளாக தான் எடுக்கிறோம் அதனால் எண்க. இப்போ பாருங்கள், வகையிட போகிறோம், எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து வகையிட. அப்போ டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டால் காஸ் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டால் மைனஸ் சைன் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ பாருங்கள், டிடி ஈக்குவல் டு காஸ் எக்ஸு மைனஸ் மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு இன்டு இந்த டிஎக்ஸ், இங்கே எப்படி இருக்குது வகுத்தில் இருக்குது அங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும், இன்டு டிஎக்ஸு, சரியா? இப்போது நம்ம இது வந்து எல்ஐ மதிப்பை நம்ம மாற்றி ஆகணும், இது வந்து எக்ஸோட மதிப்பு. இப்போ நமக்கு என்ன வேணும், டிக்கு நமக்கு வேணும், மாற்றிக்கலாமா? இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு ஜீரோலேருந்து பை பை இரண்டு, நமக்கு டீயோட மதிப்பு வேணும். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், ஜீரோ பிரதிட போகிறோம். அப்போ சைன் ஜீரோ, சைன் ஜீரோவோட மதிப்பு ஜீரோ, சரியா? மைனஸ் காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோட மதிப்பு ஒன்று. அப்போ ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, எக்ஸோட மதிப்பு ஜீரோன்னா டீயோட மதிப்பு மைனஸ் ஒன்று. அதுக்கடுத்து பை பை இரண்டு பிரதிட போகிறோம். இந்த இடத்துல சைன் பை பை இரண்டு, சைன் பை பைனா சைன் தொண்ணூறு டிகிரி, சைன் தொண்ணூறு டிகிரி மதிப்பு ஒன்று மைனஸ் இந்த இடத்துல காஸ் தொண்ணூறு டிகிரி பை பை ரெண்டு, அதோட மதிப்பு ஜீரோ. அப்போ ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று, சரியா? அப்போது எக்ஸோட மதிப்பு பை பை இரண்டுனா டீயோட மதிப்பு ஒன்று, சரியா? இப்போது நம்ம கணக்கு போயிடுவோம் பாருங்கள், ஐ ஈக்குவல் டு, ஐ ஈக்குவல் இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இதிலேருந்து தான் நம்ம கணக்கை ஆரம்பிக்க போகிறோம். ஐ ஈக்குவல் டு இன்டகரல், வெளியில் ரூட் ரெண்டு இருக்குது, ஜீரோ டு பை பை ரெண்டு. அப்போது எக்ஸோட மதிப்பு ஜீரோ டு பை பைனா டீயோட மதிப்பு என்ன, மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்று. பாருங்கள், சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், அதுக்கு பதில் என்ன மாற்றலாம் பாருங்கள், சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இதுக்கு பதிலாக நம்ம டிடின்னு மாற்றிக்கலாம். டிடி பை ஒன்று ஸ்கொயர் ரூட் இருக்கா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ், எங்கே இருக்குது பாருங்கள், சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ், இதோட மதிப்பு என்ன, டி. இங்கே அடுக்கு ரெண்டு இருக்கா, அதனால் இந்த இடத்துல அடுக்கு ரெண்டு. இப்போ பாருங்கள் கணக்கு முடிய போது, ஐ ஈக்குவல் டு ரூட் ரெண்டு, இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், தொகையிட போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு ஒரு நேரடியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா இங்கே எழுதுகிறோம் பாருங்கள், இன்டகரல் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, இதுதான் ஃபார்முலா. பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று இருக்கா, அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போது டிடி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே டி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஃபார்முலா பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, இங்கே எக்ஸுக்கு பதிலாக டி பை ஏ, ஏக்கு பதிலாக ஒன்று, சரியா? இதோடைய மதிப்பு என்ன பாருங்கள், மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று. இப்போது அப்பர் லிமிட்டை பிரதி விடுவோமா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக ஒன்று, ஒன்று பை ஒன்று ஒன்று, மைனஸ் லோயர் லிமிட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று பை ஒன்று மைனஸ் ஒன்று, சரியா? ஈக்குவல் டு ரூட் ரெண்டு இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று. பாருங்கள் நமக்கு ஃபார்முலா என்ன, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னா மைனஸ் சைன் டீட்டா, மைனஸை வெளியில் கொண்டு வரலாம். அப்போது சைன் ஆஃப் மைனஸ் ஒன்று நம்ம என்ன சொல்லலாம், மைனஸ் சைன் ஒன்று இல்லை, இங்கே ஒரு மைனஸுக்கு அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று, சரியா? ஈக்குவல் டு ரூட் ரெண்டு சைன் இன்வர்ஸ் ஒன்று, ஒன்று வந்து எங்கே வரும், தொண்ணூறு டிகிரியில் வரும் இல்லையா? அப்போ தொண்ணூறு டிகிரினா பை பை இரண்டு, பை பை இரண்டு ப்ளஸ் இங்கே அதே தான் சைனஸ் ஒன்று ஒன்று எங்கே வேணும், தொண்ணூறு டிகிரி, தொண்ணூறு டிகிரினா பை பை இரண்டு. இப்போ பாருங்கள் ரூட் ரெண்டு அப்படியே வந்துடும், பாருங்கள் பகுதி சமமாக இருக்கா, அப்போ நம்ம தொகுதி அப்படியே வரும், ஒரு பை ப்ளஸ் ஒரு பை கூட்டினா ரெண்டு பை
பை இரண்டு. சரியா, பகுதி அப்படியே வச்சுக்கணும், தொகுதி கூட்டணும். ஒரு பை ஒரு ஒரு பை கூட்டினா ரெண்டு பை, பையும் பையும் கேன்சல். அப்போ ஆன்சர் பாருங்கள், ஈக்குவல் டு ரூட் ரெண்டு இன்ட்டு பை. இதுதான் நமக்கு தேவையான ஐ, இதனுடைய தொகையீட்டு மதிப்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.